குருகுல வாசம் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மணிகண்டனை ஆனந்த கண்ணீருடன் மகாராணி வரவேற்றார். அண்ணா, தம்பி, மணிகண்டா, என் குழந்தைதான் எவ்வளவு வளர்ந்து விட்டான், எத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கின்றதே. அப்படித்தான் ஆனது. தாய் மகனின் பாசத்தில் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த இளவரசன் ராஜராஜனே. அம்மா, இதனை கண்ட வஞ்சக எண்ணம் கொண்ட அமைச்சர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். காரணம், துஷ்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் தெய்வீக தன்மை கொண்ட ஐயப்பனை நெருக்கும் போதெல்லாம் இனம் புரியாத மனசஞ்சலம் அடைந்தார். தான் அரியணை ஏறும் வாய்ப்பு பறிபோய்விட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக பல சதித்திட்ட வேலைகளில் ஈடுபட்டார். அதில் ஒரு கட்டமாக மணிகண்டன் குடிக்க வேண்டிய பாலில் விஷத்தை கலந்தார். அந்த விஷம் கலந்த பாலை குடித்த மணிகண்டன் மயக்கமடைந்தார். உடனே மணிகண்டனை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் மணிகண்டனை காப்பாற்ற முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் சிவபெருமான் வைத்தியர் ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார். மணிகண்டன் உடம்பில் உள்ள விஷத்தை தன் கழுத்தில் உள்ள சர்பத்தை கொண்டு உறிஞ்சி எடுத்து பூரண குணமாக்கினார். இந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும். இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்த அமைச்சர் மகாராணியை தனிமையில் சந்தித்தார். வணங்குகிறேன் மகாராணி. என்ன அமைச்சரே இந்த நேரத்தில்? தங்கள் அனுமதியின்றி அந்தப்புறத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். விஷயம் சற்று விபரீதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று. இருக்கட்டும், அப்படி என்ன விஷயம் அமைச்சரே? சில காலமாக தங்கள் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன். இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு. அவனை அன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் மகாராணி. 12 வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கோப்பெருந்தேவி. தம்பி, அண்ணா, ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள்? சொந்த மகனருக்கு வளர்ப்பு பிள்ளையை
அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா? ஊர் உலகம் என்னை தூற்றாதா? ஆம், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும். தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம், தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது? மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார். என்ன உளறுகிறாய்? உனக்கென்ன புத்தி பேதழித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியணை ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள். அதற்காக கோப்பூர் தேவி பொய்யாக தலைவலி வந்தது போல் நடித்தார். அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை. வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புளிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன். அதுவே குணமடைய செய்யும். அப்படியா? புளிப்பாலை எப்படி பெறுவது? யார் கொண்டு வருவார்கள்? தந்தையே, தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புளிப்பாலை கொண்டு வருகிறேன். தந்தையே, பயப்பட வேண்டாம். என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். இதை கேட்ட அமைச்சரும் கோப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார். கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுடியாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான். இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி மகிஷமுகி. மகிஷமுகி அரக்கர் குலத்தின் தலைவி. பார்வைக்கு மட்டுமல்ல, எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள். பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாக தோன்றினாள்.